வணக்கம். முதல்ல என்னுடைய அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, சகோதரர் விஜயகாந்தை பற்றி சொல்கிறதுனா, அவரோட நெருங்கி பழகிய நண்பர்களில் நானும் ரொம்ப முக்கியமானவன் இல்லைன்னு சொல்லலை. பட் என்னென்னா, ஆஃப்டர் 2018 2018க்கு பிறகு பெரிய கேப் நான் பார்க்க முடியாமல் போச்சு. ரெண்டாயிரத்தி 2018 தான் பார்த்தேன். ஏன்னா அப்போ டப்பிங் யூனியனில் நின்ன எலெக்ஷனில் அவரை கூப்பிட்டுருந்தேன். ரொம்ப ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதன், ரொம்ப திறமைசாலி. அப்போ அவர் எவ்வளோ பெரிய நடிகவன், விஜயமா வந்து ரொம்ப பெரிய நடிகர். அதாவது எங்கள் காலகட்டங்களில் ஒன் ஆஃப் த ஹீரோஸ் ஆச்சா. அப்படிப்பட்ட ஆள் ரஜினி சார் வந்தார்னா ரஜினி சார் சிகரெட் ஆஃபர் பண்ணுவார் எப்பவுமே. தாங்க விஜய் பிடிக்கன்னு சொல்லுவார். ஆ, இருட்டு இருட்டுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இந்த பக்கமாக வந்துடுவோம். பின்னாடி வந்தால் பிடிப்பான். நான் விஜயமா எல்லோரும் சரி, அதை நான் பார்த்து வியந்திருக்கேன். பட் நான் கேட்டதில்லை, ஏண்டா அவர்கிட்ட பயப்படுறேன். நாங்கள் யாருக்கு மரியாதை தர வேண்டுமோ மனதில் உதித்ததுன்னா எதிர்க்க காமிச்சிருவாங்க. எங்கள் குரூப் எப்படி, நான், வாகை சந்திரசேகர், எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, அண்டு அஃப்கோர்ஸ் எங்கள் ஹீரோ விஜய்மா. ஒரு தடவை நாங்கள் இதை யாராவது முன்னாடியே சொல்லியிருந்தால் அதை நிறுத்திடுங்க, இல்லைன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. எப்படின்னா, நாங்கள் வந்து திரு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் தலைமையில், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய முன்னிலையில், இலங்கை தமிழர்களுக்கு நடக்கும் அநீதிக்காக அந்த கான்சுலேட் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்போ சேத்பட்டில் இருந்தது. அது அதுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் ஊர்வலம் போகும்போது அது வந்து எதிர்ப்பு சொல்கிற ஊர்வலம் இல்லையா. அதில் ஜெயவர்தனே அவர்களே, அண்ணன் அவர்களே தான் சொல்ல முடியும். டே ஜெயவர்தனே தான் நான் கூப்பிடுவேன். ஏன்னா நமக்கு எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு கோஷங்களில் பல கோஷங்கள் வரும், அதை நம்ம யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இன்னொரு பெரிய நடிகர் வந்து என்னை எங்களை நிறுத்திட்டாங்கல்ல, ஒரு 4 பேர் 5 பேர் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களாம் என்ன நடிகர் திலகம், லட்சிய நடிகர் அவர்களாம் போயிருந்தாங்க. போயிருக்கும்போது நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது என்ன செஞ்சோம், ஒரே பாட்டு கிட்டு எல்லாம் பாடிக்கிட்டு இதாக இருந்தோம். அப்போ ஒரு பெரிய நடிகர் வந்து காந்தி மதிக்கா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார். எங்கள் க்ரௌடில் நின்று காந்தி மதிக்காவை, அது ரொம்ப எங்களுக்கு அவமரியாதையாக தெரிஞ்சது இந்த காலகட்டங்களில். நாங்கள் ஆட்டோ பிடிச்சி ரோஹிணிக்கு வந்தோம். எல்லோரும் வந்து அப்போ ரோஹிணி, இப்போ அவர் ரோஹிணிக்கு பக்கத்தில் இன்னொரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருந்தார், அது கிடையாது, ரோஹிணி லாட்ஜு. அவருடைய மாடியில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடா இப்படி பண்ணிட்டாங்க நம்மளை, நம்ம இன்னமும் ரொம்ப மோசமானவங்க மாதிரியும், என்னடா இப்படி சொல்கிறாங்க, அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்துட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அதில். அதை பேசிட்டு அப்போ விஜயமா சொன்னப்பல, நம்ம ஏதாவது தனியாக செஞ்சிடலாம்டா, நம்ம குரூப் தான் இருக்கேன், இருக்கவே இருக்குது, எங்கள் 6 பேர் இருக்கோம், தனியாக ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணியில் தான் டிசைட் ஆச்சு. டிசைட் ஆகி டேட்டும் நாங்களே வச்சுக்கிட்டோம். என்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான், வாகை சந்திரசேகர், விஜயம்மா எல்லோரும் உட்காந்துருப்போம் அந்த பீச்சில்.
அதில் இருந்துக்கிட்டு நான் நேராக என்ன செஞ்சோம்னா, கமிஷனர் ஆஃபீஸ் அப்போ துரைசார் தான் இருந்தார் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். நேராக துரைசார்கிட்ட போனேன், போயிட்டு இப்படி எங்களுக்கு ஊர்வலம் கொடுக்க போகிறதுக்கு பர்மிஷன் வேணும் சார், இல்லை இல்லை ரிட்டனாக கொடுங்க, பட் ஒன் திங், யார் தலைமை தாங்குறாங்களோ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்கள தான் நாங்கள் பிடிப்போம் அப்படியா சொல்லிட்டு நேராக விஜய் மாட்ட போனேன். விஜய் மாட்ட போயிட்டு என்னவா இப்படி சொல்கிறாரு ரசிகலாம், நான் ஒன்று ஒரு ஐடியா கொடுத்தேன், நம்ம அஞ்சு பேர் தானே இருக்கோம், நம்ம ஆறு பேருமே தலைமை தாங்குறோம் சொல்லுவோம் புதுசாக இருக்கட்டும். உடனே விஜய் மா வந்து வேணாண்டா அப்படி கேட்டால் நானே கைத்து போடுறேன் போட்டாச்சு, போட்டு வந்து பர்மிஷன் வாங்கி போயாச்சு. பீச்சில் ரகுவரன்லாம் வந்தார், பீச்சில் ஒன்று அவர் தான் இருந்தோம். அப்போ அவர் ஜனாதனமில் தமிழின தலைவர் அவர், அவர் வந்திருந்தார். வீரமாக பேசும்போது இந்த ஜனாதனத்துக்கு நான் அப்படின்னு நான் சொன்னார், எல்லாரும் சிரிச்சு ஜனார்தனம்ன்றது இவர் உட்காந்துருக்காரு, அது ஜெயவர்தனேடா அப்படியான்னு சொல்லிட்டு அவர் ஜெயவர்தனே ஒழித்து விடுவோம் அப்படி இப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் ஒரு ஒரு பசுமையான நினைவுகள். அதே மாதிரி எங்கள் அஞ்சு பேர் ஆறு பேருக்குள்ளே ஏதாவது ஒன்றுனா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவோம், கூட்டாக சேர்ந்துருவோம். அந்தளவுக்கு ஒரு ஒரு நட்பு. நடிகை ஸ்ரீவித்யாமா கூட சொல்லும் போது இது மாதிரி ஒரு ஆம்பளைங்க நட்பை நான் பார்த்ததே இல்லையா. அது காரணமே என்னென்னா, வி டோன்ட் ஹவ் ஈகோ. எங்கள் அஞ்சு ஆறு பேருக்குள்ளே ஈகோ கிடையாது, எல்லோரும் கிவ் அண்ட் டேக் தான். நம்ம தியாகமாவை கலடை பண்ணுவோம், அவன் வந்து அங்கேருந்து வந்துட்டு இப்போ தான் டே விஜயமாவோட பேசிட்டு வந்தேன், ஃபோன் பண்ணார் அப்படி தவறி சொல்லிட்டோன்னா உடனே நாங்கள் அவர் ஃபோன் பண்ணாரா நீ பண்ணியா ஃபோனு அப்படின்னு கேட்போம். இதெல்லாம் ஒரு 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 வேடிக்கையான விஷயங்கள். விஜயமா கிட்ட வந்து போராடும் குணம் கொஞ்சம் அதிகமாக உண்டு. அவன் பம்மி பம்மி இருப்பான், வெடிச்சிட்டான்னா தொல்லை. உண்மையில் நான் அன்றைக்கி பார்க்கும்போது அவர் உடலில் சரியில்லாமல் பார்க்கும்போது, சரி இப்போ பார்க்குறப்பில் டிவிலெலாம் இப்போ பார்க்கும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் போய் ஓட்டு கேட்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தார். அது என்ன காலத்தின் கட்டாயம். நான் விஜயமா வந்து 71 வயசில் சாவார்னு நான் எதிர்பார்க்கல. நான் எப்படி எங்கள் அப்பாவுக்கு கற்பூரம் வைக்கும் போது மயக்கம் போட்டு விழுந்தனோ அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சில் கற்பூரம் வைக்க சொன்னாங்க, நான் மயங்கி விழுந்துட்டேன். ஏன்னா ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மேன் டு டை. அது மாதிரி தான் விஜயமாவையும். ஏன்னா அவருடைய கம்பீர தோற்றம், ஃபாஸ்ட் வாக்கு எல்லாத்தையும் பார்த்தா இஸ் அ எக்ஸலண்ட் லீடர். அவர் அவர் தலைமையில் வந்து அதுக்கு லக்க அமைஞ்சது பாருங்கள். நான் 14 வருஷம் ஆண்டேன், 14 வருஷம் தலைவராக இருந்தேன். நடிகர்கள்லாம் அவ்வளோவா ஒத்து வரல ஏற்று வரலன்னு செஞ்சிகிட்டே இருந்தாங்க, பார்த்தேன். அடுத்தது விஜயமாவை கொண்டு வந்துச்சோம். விஜயமா கூட சரத்குமார் செக்ரட்டரி நீங்கள் தலைவருங்கன்னு சொல்லி கொண்டு வந்தோம். கொண்டு வந்தவுடனே ஒவ்வொரு வீடாக போய் அவர் கூப்பிட்டு எல்லா நடிகர்கள்லாம் கூப்பிட்டு ஒன்றா சேர்த்து யார் யார் வராங்க என்ன ஏதுன்னு எல்லாம் பக்காவாக பண்ணி, அங்கே மலேசியா போனவுடனே நான் மலேசியாவுக்கு 4-5 நாளைக்கு முன்னாடி போயிட்டேன். ஏன்னா ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு ஸ்டேஜை பார்த்துட்டு அங்கே போனதுக்கப்புறமா கூட விஜயமா கூப்பிட்டு, எங்களுக்கு ரெண்டு ரூம் இருக்குது, நான் ஒரு ரூம் இருக்குது விஜயமாவுக்கு ஒரு ரூம் இருக்குது, பட் நம்ம நானும் விஜயமா ஒரே ரூமில் தான் இருப்போம் அப்படி இருந்துட்டு, திடீர்னு மலேசியாவிலேருந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வி ஹேட் இன் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் இருக்கும்போது எப்படா புறப்படுறது, நம்ம ட்ரெயின்னா
டிலே ஆகுது, ஃப்ளைட்னாலும் கிடைக்கிறது இல்லை, இவ்வளோ பேர் இருக்கும். ஸோ பஸ்ஸுங்களாம் புக் பண்ணிட்டோம், பஸ்ஸுங்களாம் புக் பண்ணி ஒரு பஸ்ஸில் கமல் சார், ஒரு பஸ்ஸில் ரஜினி சார், அப்படி அது ஒரு எல்லோருமே சிராம்பான வந்து மீட் பண்ணுவோன்னு சொன்னோம். சிராம்பான் டோல்கேட் தானவுன்னே எல்லா பஸ்ஸும் வரிசையாக நின்று எல்லோரும் வந்துட்டு ஆனால் செக் பண்ணி அது கடைசி பஸ்ஸில் வந்து தான் மீனா. அப்போ தான் விஜயமா சொன்னப்பல, என்னடா இது கடைசி பஸ்ஸில் ஒருத்தர், இது ரஜினி சார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிற ஒரு விஷயம். அவர் ஏறி மலேசியாவுக்கு வந்தார், மலேசியா ப்ரோக்ராம் முடித்த உடனே என் பொட்டியை காணான்னு சொன்னார். பொட்டியை காணான்னு சொன்னோடனே என்ன தானே ரஜினி சாருடைய பொட்டியை காணாமல் எல்லோரும் தேடுறாங்க, கிடைக்கல. அப்புறமா விஜய் சாருடைய சட்டையும் வேட்டியும் தான், விஜிமாவுடைய சட்டையும் வேட்டியும் போட்டுக்கிட்டு தான் நின்னார். நீங்கள்னா பாருங்கள் அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இன் சிங்கப்பூர். போயிட்டு வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், போட்டி இருக்குது எதிர்க்க, ஏ என் போட்டி இங்கே இருக்கியான்னு சொன்னார். அவருக்கு ஒரு பெரிய டார்ச்சர் என்னென்னா, அப்போ ஃப்ளைட்லையோ எங்கேயுமே ஒரு பெரிய நடிகையுடைய மகன், அவனுடைய தொந்தரவு அவருக்கு தாங்கலை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் இருக்கார், அடித்து நொறுக்கிடுவார். இதை சொன்னோடனே நேராக விஜய்கிட்ட போய் சொன்னோம், நானும் விஜயமாக பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன விஜயமா இப்படி இப்படியா இருக்குதுன்னு. நீ சும்மா இருறா, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன், ஐயோ நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கம் அவன், எதையாவது ஒன்று தொல்லை எடுப்பு, நீ சும்மா இருறா நான் பார்த்துக்கிறேன். உடனே வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னார் என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கேரக்டருடைய சத்தமே வெளியே வரல. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன். எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது எல்லாருமே சொல்லுவாங்க, சாப்பாடு போடுறது கொள்வது அதெல்லாம் தர்மம் பண்ணுறது அதெல்லாம் ஏ வெரி குட் ஹேபிட். அது ஒருட்ட அவரை வாழ வச்சது அந்த எண்ணங்கள் தானே. பட் நான் உண்மையிலே இப்போவும் அப்ரிஷியேட் பண்ணுறது பிரேம்லதா அவர்களை. அது விவேகானந்த் அவருடைய மனைவியார் வந்து எப்படித்தான் இந்த ஒரு 8 வருஷமாக அவரை சுமந்தாங்களோ, 8 வருஷமாக அவரை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே முடியலையே, விஜயமாக்கு எதுவுமே முடியலையே, முடியாதும் போது அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் அதை பார்த்துக்கிட்டாங்க, பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், இந்த டிவி ஆரம்பிச்சிட்டாங்க இதையும் பார்த்துக்கணும், அப்புறம் காலேஜ் ஆரம்பித்தாச்சு காலேஜை பார்க்கணும், இவ்வளோ வேலை. ரொம்ப கெப்பாசிட்டி நான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், கேப்பபிள் ஹேண்டுனா அவங்க தான். நல்ல ஒரு தைரியசாலியை கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க கல்யாணத்துக்குலாம் நாங்கள் வந்து மதுரைக்கு போயிருந்தோம், கலைஞர் வந்திருந்தார். கலைஞர் மேலே அபாரமான பிரியம் விஜய்க்கு. ஆனால் இயற்கையின் சதி என்னென்னா, இவர் கட்சி ஆரம்பிக்கணும், கட்சி ஆரம்பித்தா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அகைன்ஸ் தானே போக முடியும், யாராக இருந்தாலும் சரி. அந்தளவுக்கு வெரி குட் ஹார்ட், எங்கேயும் மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பாப்புல, என்னடா பண்ணுறான் இவ்வளையான். ஏன்னா என்னை பொறுத்தளவில் பர்சனலாக ஒரு ஆதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து கை உடைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மேல் பூச்சுக்காக போய் மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை விஜயமா. பட் ஐடியாஸ் கேப்பர், தோ வி வேர் நாட் இன் கனெக்ஷன். அதாவது நிறைய பிரம்ம படங்கள் வந்து அவரோட என்னாலையும் செய்ய முடியாது, அவராலையும் என்னை கூப்பிட முடியாது, எனக்கு ஐ வாஸ் ஆல்சோ பிஸி. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று. பட் உண்மையிலே நான் ஐ எம் தேங்க்ஃபுல் டு த சீஃப் மினிஸ்டர். ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப சகோதரர் ஸ்டாலின் அவர்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னென்னா அந்த கல்யாண மண்டபத்திலே இருந்திருந்தால் நிறைய பேர் வந்திருக்க முடியாது, உள்ளே வந்து பார்த்துருக்க முடியாது.
பட் லக்கிலி அவர் இடம் கொடுத்துட்டார் ஐலண்ட் கிரவுண்டில். ஐலண்ட் கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சாரா 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 சாரியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. சார், இது ஒரு பெரிய தலைவர்களுக்கு நடக்க வேண்டியதை விட நம்ம யார் யார் பெரிய தலைவர்கள் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை விட ஒரு 50 மடங்கு அதிகமாக இவருக்கு இன்னும் கூட்டம் இருக்கு. அவருடைய கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா எப்போ பார் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லோரும் சாப்பாடும் போடுறாங்க. இதெல்லாம் வந்து அவர் குடும்பத்தையே வாழ வைக்கும். மிக நல்ல மனிதன், நல்ல நண்பர் விஜயமா, பார்க்க முடியாது. என்ன செய்யறது, இனியோ அவருடைய பேர் புகழ் நிலைத்து கொண்டே இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சினிமா உலகம்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா விஜயகாந்த் வில் பி எ சாப்டர், ஒரு சாப்டராக இருப்பார். அவருக்கும் இப்போ பிடிக்காத சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்ககிட்ட பகிர்ந்துக்குவார், அவ்வளோதான் சொல்ல முடியும். இனியோ தேங்க்யூ வெரி மச். ஒரு நண்பரை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.